ஆ இப்பதான் பார்த்தேன், வேற லெவல்ல இருந்து தலைவர் லுக்கு செம்மையா இருந்துச்சு, ஸ்டைலா இருக்காரு. ஸோ இது பார்த்துட்டு நல்லா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். கார்த்திக் நலனால அந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் இருக்கும், இதில் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் பண்ணியிருக்காரு போல. இப்போ எந்த படத்தையும் நல்லா இருக்குன்னு முன்னாடியே சொல்ல முடியல, ஏன்னா அந்த வலிமை அப்டேட் வலிமை அப்டேட்டுன்னு சொல்லி சொல்லி நம்ம நல்லா எதிர்பார்த்தோம். ஸ்பீட் பண்ண அளவுக்கு அவங்களுக்கு இல்லை. தனுஷ் வந்து ஒரு நியூ லுக்கில் காட்டியிருக்காங்க. தனுஷ் வந்து வித்தியாசமாக ஒன்று பண்ணி ட்ரை பண்ணியிருப்பாருன்னு நம்புகிறோம். அந்த படம் எல்லோரும் பார்த்து நான் சொல்லிட முடியாது. ஒவ்வொரு படமும் எப்படி இப்படி வருதுன்னே சொல்ல முடியல. இப்போல்லாம் எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரி கொண்டு வராங்க. பிஜிஎம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ்னு நிறையா எதிர்பார்க்கலாம். தனுஷ் இந்த இதில் கொஞ்சம் லுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கடைசியாக இந்த மாதிரி என்னை நோக்கி பயம் தொட்டலாம் வந்தார். இப்போ மறுபடியும் இந்த மாதிரி வந்திருக்காரு. இப்போ தான் பார்த்தேன், செம்மையாக இருக்குது. இப்போ எந்த படத்தையும் நல்லா இருக்குன்னு முன்னாடியே சொல்ல முடியல, ஏன்னா அந்த வலிமை அப்டேட் வலிமை அப்டேட்டுன்னு சொல்லி சொல்லி நம்ம நல்லா எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது சில பேருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவங்களுக்கு இல்லை அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்துட்டு நல்லா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். த்ரில்லர் மாதிரி தோணுது, பார்ப்போம் எப்படி இருக்கும். நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ட்ரெயிலர் நல்லா தான் இருக்குது. இப்போ தான் பார்த்தேன், வேற லெவலில் இருந்துச்சு. தலைவர் லுக்கு செம்மையாக இருந்துச்சு, ஸ்டைலாக இருக்காரு. கார்த்திக் நாயகன் படம் துருவங்கள் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மாஃபியா எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே. பட் மாறன் ரொம்ப ஃபாஸ்ட் டான்ஸ்னால் சூப்பராக இருக்கும். கோமார் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதே ஜேர்னலிஸ்ட்டு சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்குது. சாங்ஸு அந்த தங்கச்சி சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு சிங்கிளும் சூப்பராக தான் இருந்துச்சு. இருந்தாலும் தலைவர் ஃபிசிக்ஸ் வேறு மாதிரி இருக்குது. இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உடம்பு நல்லா ஏற்றிட்டு மாறியில் இருந்தார். நான் இதோட ரொம்ப ஸ்டைலாக கெத்து அந்த பியர்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் லுக்லேயே செம்மையாக மறந்துட்டேன். தலைவனை ரொம்ப நாளாச்சு இப்போல்லாம் பார்த்து. இந்த ஓடிடின்னு சொல்லும் போது கொஞ்சம் என்னடா மறுபடியும் ஜெகமே தந்திருக்கோம், மறுபடியும் இப்படி போயிடுச்சு அப்படின்னு இருந்தோன்னே அப்படியே மைண்டு மாறிடுச்சு. சரி திருச்சி ட்ரம்பலம் நானே வருவேன், அதை பார்த்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, சரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேணாம், படம் வந்தோடனே பார்க்கலன்னு ட்ரெயிலர் வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா வீட்டு போய் ஹெட்ஃபோன் போட்டு பார்க்கணும், பார்த்தா தான் இன்னும் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்த்த பருவம் நல்லா இருந்துச்சு. தலைவர் எப்பொழுதுமே தனியாக தான் பண்ணுவார் எதாக இருந்தாலும். மற்ற படம்லாம் பார்த்து வர்றதும் பாருங்கள், நம்ம தலைவர் படம் நிற்கிறதும் பாருங்கள், கடைசி வரைக்கும் நிற்கும். ஆஸ்கார்லாம் நம்மளுக்கு தான் வைட்டு நம்மளுக்காண்டி தான் வயசு நிற்குவாங்கண்ணா. அப்படியா இருந்தாலும் நம்மளை எதிர்பார்க்க வைக்கும் ப்ரோ படம். ஒவ்வொரு சீனும் அடுத்து என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு நம்மளை வந்து எக்ஸைட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஆக்கும். ட்ரெய்லர் வந்து நார்மலாக போகுது ப்ரோ, இருந்தாலும் நம்ம படம் பார்க்குறப்ப தான் தெரியும் ப்ரோ அது. இப்போ நம்மளுக்கு அது ஃபுல்லாக நம்ம கிளியரன்ஸ் கிடைக்கல ப்ரோ. நல்லா இருந்துச்சு. கார்த்திக் நாயர் ஃபிலிம்னா அந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அந்த துருவங்கள் 16 அந்த மாதிரி ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸு இது பண்ணுறோம். துருவங்கள் 16 நவராசில் வந்த ஒரு எபிசோடு அந்த மாதிரி அது மாதிரி இருக்குன்னு பார்த்தோம். கொஞ்சம் இது ரிப்போர்ட்டர் சைடு அந்த மாதிரி சோசியல் மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு ப்ரோ. மியூசிக்லாம் ஜி பிரகாஷ் அந்த பாட்டு கூட சூப்பராக இருந்துச்சு. பொல்லாத புழக்கம் அது அதில் வர மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஏதோ ரிப்போர்ட்டர் மாதிரி கோ அந்த படம் மாதிரி எதாவது சொல்ல வராங்க போல். கார்த்திக் நலனால அந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் இருக்கும், இதில் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் பண்ணியிருக்கார் போல். ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது நல்லாயிருக்கு. தனுஷோட லுக்லாம் எப்படி தானும் ஸ்மார்ட்டாக இருக்குது அந்த லுக்கில்.